ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். நானும் எங்கள் அண்ணன் லெலினும் சேர்ந்து இயற்கை விவசாயம் சம்மந்தமாக வீடியோ போடுறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து மறுசுழற்சி முறையில் ஒரு காடை உருவாக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டால் அது மாரியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உங்கள் பேர் வந்து இன்றைக்கி நிலைச்சிருக்குது. அது வந்து அதுவும் நம்முடைய ராமையம்பட்டி குப்பை கிடங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நந்தவனத்தை வந்து உருவாக்கின பெருமை உங்களை வந்து அடைஞ்சிருக்குது. இதை வந்து எப்படி சார் நீங்கள் இது வந்து செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதை வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களை பற்றியும் சொல்லுங்கள். என்னோடய பேர் மாரியப்பன். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே நமக்கு வந்து தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கணும், நம்ம உழைப்பு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஸோ நம்ம சூழலை சார்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இதுவும் நிறையவே இருந்தது, கனவாக இருந்தது. அப்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குண்டான திட்டமிடல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்ததில்ல. அப்போது நம்ம சொந்த ஊருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதிரி பண்ணை மாதிரி ஒரு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டு பண்ணை போட்டு அதுக்கு தேவையான மரங்களை என்ன எவ்வளோ வேகமாக வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் அதில் போட்டு கற்றுக்கிட்டேன். அது நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது. அதில் அந்த அனுபவத்தை வச்சு நம்ம எங்கேயாவது நம்ம ஒரு அடுத்த ஒரு மோட்டிவேஷனாக ஒரு நல்ல ஒரு தளம் கிடச்சுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிக்கும் போது தான் நம்ம கமிஷனர் கண்ணனுங்கிற ஒருத்தர் என்னங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ராமியம்பட்டியில் வந்து ஒரு குப்பை கிடங்கு இருக்குது, அங்கே வந்து நம்ம வந்து இந்த ஒரு காடை உருவாக்கணும் அப்படிங்க மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. இது ஒரு 5 ஏக்கர் உள்ள ஒரு வறண்ட ஒரு நிலமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தேன். இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வறண்ட இடம் வந்து என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ஒரு சோலையாக தெரிஞ்சுது எனக்கு. அது ஏன் இது வந்து ஒரு கற்பனை படி பார்க்கும்போது தெரிஞ்சது நமக்கு இந்த கற்பனையை வந்து நிஜத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்து ஆரம்பித்தோம். இந்த வாய்ப்பு கொடுத்தது யார் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்ணன் கமிஷனர் தான் எங்களுக்கு வந்து கார்பரேஷன் கமிஷனர் தான் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தார். இங்கே ஒவ்வொரு வீட்டிலேருந்து வாங்குற குப்பையில் வந்து இங்கே உரமாக தயாரிக்கிறாங்க. பட் அந்த உரமாக தயாரித்த குப்பையில் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்களால சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இது எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவன் வந்து இதை ஒரு மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன் இதை. அப்புறம் இந்த உரத்தை வந்து எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு குறுங்காடு மூலமாக இதை வந்து ஒரு எவ்வளோ தூரம் பயன் அளிக்குது நமக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக ஒரு மாதிரி ஒரு இதை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 5 ஏக்கருக்கு இதை வந்து நம்ம ஒவ்வொரு நர்சரிலேருந்து நம்ம வந்து ஒரு கன்று 20 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு வாங்கினோம். கன்று வந்து ஒவ்வொரு இடத்துல வாங்கினோம். எந்த இடம் பார்த்திங்கன்னா முதல்ல வாகக்குளத்துலேருந்து ஒருத்தர் ஆனந்தன் ஒருத்தர் நண்பர் கொடுத்தாரு. அப்புறம் லக்ஷ்மி நர்சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒன்று வாங்கினோம். அது நம்ம புது பசங்க பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று பொன்னாங்குடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கொடுத்த கண்ணை கொடுத்தாங்க, அது வாங்கிக்கிட்டோம். இப்போ நாங்கள் இதை செய்யறதுக்கு வந்து வெளியாட்கள்லேருந்து வர்றதுக்கு சில பேர் வரலை. அப்போ இதை எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமியம்பட்டி குப்பைகளை வேலை பார்க்குற துப்புரவாளர்கள் எல்லாருமே வந்து இதில் வந்து பங்களித்தாங்க. இதில் அவங்களோட ஒவ்வொரு ஒத்துழைப்பு மூலமாக தான் இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது. இதில் மொத்தம் இது 6 ஏக்கர் இடம். அது இந்த 6 ஏக்கர் இடத்தையும் வந்து ஒரு 3 அடி ஆழத்தில் மண்ணை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா முத்துகிருஷ்ணன் சார். அவர் தான் இந்த JCP-யை வச்சு, அதுவும் பழைய JCP, அதை வச்சு கூட இந்த 6 ஏக்கர் இடத்த ஃபுல்லாகவே மண்ணை லூஸ் பண்ணி கொடுத்தாரு. நைட்டும் பகல் பார்க்காம ஃபுல்லாக அவர் தான் சப்போர்ட் பண்ணார் நமக்கு. இதில் முக்கிய பங்காத்தின யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் சார், அவர் ஒருத்தர். அப்புறம் முத்துகிருஷ்ணன் சார், அவர் JCP வச்சு ஓட்டினார். இன்னொன்று இந்த ராமியம்பட்டி குப்பை கிடங்கு பராமரிக்கிற மேஸ்திரி, அவர் பேர் முருகன், அவரும் எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வச்சாங்க. ஜெய் சார் ஜூனியர் இன்ஜினியர், அவர் தான் அவர் பேர் ராமநாதன். அவர் தான் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு கோனே பண்ணி எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே அவர் தான் பண்ணார். டூல்ஸு ஆட்களை வந்து கரெக்டாக ஒவ்வொரு வார்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த டைத்துக்கு கொண்டு வந்து வர வச்சது எல்லாமே ஃபுல்லாகவே அவங்க தான் நல்லா கோடனே பண்ணாங்க. அப்புறம் இந்த அதுக்கு இன்னொன்று அந்த ஒவ்வொரு துப்புரவாளர்களும் கரெக்டாக கோடனே பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க ராமியம்பட்டி இந்த மேஸ்திரி முருகன், அவர் தான் வந்து எனக்கு நல்ல ஒரு அந்த மேன் பவர் நல்ல ஒரு இது கொடுத்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இடத்த எப்படி மாற்றினோம்னா முதல்ல இந்த இடத்த ஃபுல்லாகவே டோசிங் பண்ணிவிட்டு 1 அடி ஆழத்தில் நல்லா பார்த்திங்க 1 அடி ஆழம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேஷன் உரத்தை வந்து மேலே ஃபுல்லாக பரத்தி விட்டோம். அதில் பரத்தி விட்டு அப்புறமா நினச்சோம்னா திரும்ப டோசிங் பண்ணிவிட்டு ஒரு 3 அடி ஆழத்தில் நல்லா வந்து பக்கெட் வச்சு தோணணும். இல்லை அப்படி தோணும்போது என்ன ஆகும்னா உரம் கீழே போயிடுது, மண்ணும் லூஸ் ஆயிடுது. இது எதுக்காகனா காற்று நல்லா உள்ளே போகிறதுக்காகவும் மண்ணு பளபளப்பாக லூஸ் ஆகுதுக்கும்
அந்த மண் அந்த உரம் வந்து கீழே போகிறதுக்காகவும் கீழ் மண் மேலே வர்றதுக்காகவும் இந்த ப்ராசஸ் பண்ணோம் சார். இது பண்ண பிறகு ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டோம் சார். எதுக்காகனா அந்த உள்ளே இருக்கிற ஹீட்லாம் வெளில வர்றதுக்காக. இப்படி பண்ணும்போது என்னம்னா உள்ளேயும் நல்லா குளிர்ந்த இதாக இருக்கும், வேறும் ஈஸியாக கீழே போகிறதுக்காக இந்த வேலையை பண்ணோம். அதில் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு நல்லா குளிர்ந்த பிறகு தான் நாங்கள் அப்போ மரக்கன்று நட்டோம். இது ஏன் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணாமல் நம்ம வந்து வெறும் ஒரு கண் வைக்கிற அளவுக்கு மட்டும் குளிதோண்டி வச்சோம்னா என்னாகனா அந்த கண் வந்து வளரவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த மாதிரி உதாரணங்கள் சில இது இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சில கண்ணெலாம் வச்சாங்க, அப்புறமா அந்த கண்ணு கூட சில இது வளரலை. நெடுமரம், இன்னொன்று அகலமாக இப்போ பறந்து வெறியக்கூடிய மரங்கள், அப்புறம் ஒரு குறுஞ்செடி, இதெல்லாம் கலந்த ஒரு கடை தான் இதில் பார்க்கலாம். இல்லை இதில் வந்து நாவல், இழுப்பை, நொச்சி, செம்பருத்தி, மூலிகை மரம் கலந்த மரங்களும் பார்க்கலாம். இல்லை ஒரு 89 வகையான மரங்கள் வந்து நாங்கள் இதில் நட்டிருக்கோம். இல்லை இதில் மருத்துவ குணமும் இருக்குது, இல்லை பறவைகளுக்கு கூடு கட்டுறதுக்கு உள்ள மரங்களும் இருக்குது, இல்லை பறவைகளுக்கு உணவு தேவை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு மரங்களும் இருக்குது. இல்லை நிறைய குயில்கள் மயில்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய ஏகப்பட்ட பறவைகள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அங்கே வந்து இப்போ சோலையாகிட்டு இப்போ இந்த இடமே இப்போ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குது, அதில் ஏகப்பட்ட நீர்வல் பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இல்லை இப்போ இந்த இடமே சோலையாட்டு. இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து முள்கடை அந்த இடம் தான், அது எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த வேலிக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே முள்கடை அந்த இடம் தான். அது இப்போ இந்த இடம் நல்லா சோலையான பிறகு அந்த முள்கடை இருந்த இடத்துல இப்போ ஃபுல்லாக வந்து வாழை போட்டு இப்போ வந்து இப்போ செழிப்பாக அந்த இடம் மாறிட்டுருக்கு. இப்போ ஸோ இந்த ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு மற்ற இடம் மாறுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது மாநகராட்சிக்கு இப்போ ஏன் சேர்ந்து நான் ஒரு நல்ல முழுமையாக ஒரு பணி செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நல்ல திருப்தி எனக்கு இருக்குது. இல்லை இதுக்கப்புறமா நிறைய ஒரு பணிகள் சோலையாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நமக்கு வந்திருக்குது. இல்லை இப்போ இது வந்து இதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த ஆலோசனையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி ஆர்வம் இருக்குது, ஆர்வம் இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, கூப்பிட்டு நான் உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இல்லை இந்த ப்ராஜெக்டில் நான் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்பட்றேன். வாங்க பார்க்கலாம். இந்த மரம் வந்து சூப்பாப்பிள் மரம் சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மரம் இந்த சைஸ் தான் இருந்தது. இதை பார்த்துங்க, இது ஒரு தனிமனு பார்த்துக்குங்க. 2019 வச்ச காட்டு வேம்பு இது, கண்ணு 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதோட தனிமனையும் அதோட தனிமனையும் பாருங்கள். 2019 வச்ச மரக்கன்று. ஸோ இதோட வளர்ச்சியும் அதோட வளர்ச்சியும் பாருங்கள். இது நம்ம வந்து அந்த அடியில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை இப்போ பேசிக்கான வேலையெல்லாம் செஞ்சு ஒரு 2 வருஷத்தில் உள்ள வந்த மரம் அது. அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற மரம் தான் அது. ரெண்டுக்குள்ள வளர்ச்சியும் வேகத்தையும் பார்த்தீங்கன்னா இல்லை இதுதான் அந்த நான் காட்ட விரும்ப ஆசைப்பட்டது. இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கிற மரம் பார்த்திங்கன்னா ஒரு பூமியில் இருக்கிற நிலத்தை தண்ணி எடுத்து நம்ம வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணல. இது சாதாரண சாக்கடை தண்ணி உள்ள தண்ணி தான் அது. அதை மறுச்சு வச்சு பண்ணி திரும்பவும் இங்கே இது கொடுத்துருக்கோம். இந்த தண்ணியை வச்சு தான் வந்து இப்போ இந்த இடத்தையே வந்து 6 ஏக்கர் இடத்தையுமே அந்த காடாக மாற்றிருக்கோம். இல்லை இந்த இடமே இவ்வளோ சோலைவனமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது ஒரு பாசநீரே கிடையாது. இது சொட்டு நீரில் இருக்கிற ஒரு சாக்கடை தண்ணி தான் நம்ம வந்து மறுசுழச்சு பண்ணி இந்த இடத்த நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை அது இப்போ அந்த தண்ணியால் தான் இப்போ இந்த இடமே வந்து சோலையாக இருக்குது. ஸோ வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. சாக்கடை தண்ணி கூட நம்ம வந்து மறுசுழச்சு பண்ணி இப்படி கொடுத்தோம்னா இந்த இடமே சோலையாக்கலாம். இதே மாதிரி மறுசுழச்சு பண்ணி இந்த பூமியை ஒரு நல்ல ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுங்க. இதுக்குன்னு எல்லா உதவிகளும் என்னை கேளுங்க, நானும் பண்ணுறேன். சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த இடத்துல இப்படி ஒரு நந்தவனத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ராமையம்பட்டி அப்படின்னா அது குப்பை கிடங்கு அப்படிங்கிறத தான் நம்ம திருநெல்வேலி மக்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே இப்படி ஒரு 10,000 மரங்கள் நட்டு இன்றைக்கி ஒரு அடற்காடை வந்து உருவாக்கி பல்லுயிர் பெருக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. நிறைய பறவைகள்லாம் வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நந்தவனத்துக்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங் வந்து எங்களுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. உங்களோட இருந்த இந்த நாள் இனிய நாள். இவ்வளோ விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இதை கண்டிப்பாக வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.